வாழும் கதையை சொல்வதா பாசிசத்தை ஐரோப்பாவில் வீழ்த்திய செம்படையின் தியாகத்தை சொல்வதா இன்று இந்தியாவில் பாசிசத்தின் வீழ்ச்சியை நிகழ்த்தவிருக்கின்ற நம் செம்படையின் தியாகத்தை சொல்வதா என்ற நினைவுகளோடு நான் இந்த மேடைக்கு வந்தேன் நேற்று கூட சென்னை லயாலா கல்லூரியிலே ஓவியர்கள் வைத்த ஓவியங்கள் ஓவியங்களுக்காக தமிழக அரசியலின் செப்டிக் டேங்காக திகழ்கின்ற ஹெச் ராஜா நடத்திய போராட்டத்தால் அங்கே நம்முடைய தோழர் பேராசிரியர் காளீஸ்வரன் அவர்கள் இன்று காவல்துறையால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் இது பாசிசம் நம் கண் முன்னால் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பல கொடூரமான நாடகங்களில் இது ஒன்று இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் ஆக்ஸிஸ் நாடுகள் என்று சொல்லப்பட்ட ஜெர்மன் இத்தாலி ஜப்பான் இந்த கூட்டுக்கும் பிரிட்டன் ஜெர்மன் பிரிட்டன் பிரான்ஸ் சோவியத் யூனியன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடைய கூட்டு நாடுகளுக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த போரிலே போர்க்காலமாக ஐரோப்பா திகழ்ந்தபோது ஆரிய இனமே உயர்ந்த இனம் அதுவே ஆழ பிறந்த இனம் அந்த இனத்தோடு யூத இனம் கலப்பக்கூடாது என்ற முழக்கத்தோடு ஹிட்லர் ஜெர்மனியின் தலைவராகி படை திரட்டி இந்த உலகை பிடிப்பதற்காக உலகம் முழுவதும் ஆரிய இனத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக படை திரட்டி வந்தபோது லெனின் உருவாக்கிய சோவியத் யூனியன் சோவியத் நாட்டினுடைய செஞ்சேனையும் சோவியத் மக்களும் இரண்டு கோடி பேர் ஹிட்லருடைய படை அணிவகுப்புக்கு முன்னால் குறுக்கே விழுந்து தங்கள் உயிரை தத்தம் செய்து பாசிசத்தை அதனுடைய இடுப்பை முறித்தார்கள் இரண்டு கோடி பேரை ஒரே ஒரு நாடு தியாகம் செய்து பாசிசத்தினுடைய வளர்ச்சியை வளர்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் உண்மையில் அந்த ஹிட்லருடைய வாரிசுகள்தான் இன்றைக்கு இந்தியாவில் ஹிட்லருடைய பாதையிலே முசோலினியின் பாதையிலே ஆர்எஸ்எஸ் அதனுடைய துணை அமைப்புகளான பல அமைப்புகள் மற்றும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இன்னொரு துணை அமைப்பான பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் இந்தியாவினுடைய அடிப்படையை தகர்த்து ஜனநாயகத்தின் குரல் வலியை பாசிசத்தை நோக்கி மிக வேகமாக இந்தியாவை அழைத்து கொண்டு சென் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று நாம் நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலான குழு உருவாக்கி இந்தியாவினுடைய பாரம்பரியத்திற்கும் இந்தியாவினுடைய கட்டமைப்புக்கும் பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக திகழ்கின்ற இந்தியாவுக்கு பொருத்தமான அரசியலமைப்பு சட்டம் என்பது சோவியத் யூனியனைப் போல பல்வேறு இனங்களும் மதங்களும் பல்வேறு மொழிகளும் பேசக்கூடிய இந்தியாவிற்கு சோவியத் யூனியனைப் போன்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவை என்பதை உணர்ந்து சோவியத் யூனியனுடைய அனுபவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது என்றால் பல் தேசிய இனங்கள் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய நாடு இந்தியா இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு முன்னால் மூன்று விதமான சக்திகள் மூன்று விதமான இந்தியாவை கனவு கண்டார்கள் ஒரு புறம் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைமையிலே அவர்கள் ஒரு முதலளித்துவ ஜனநாயக குடியரசை நிறுவ ஆசைப்பட்டார்கள் அவர்கள் ஜனநாயகம் குடியரசு என்ற கோஷத்தை முன்வைத்தார்கள் மதவாத சக்திகள் அது ஆர்எஸ்எஸ் அல்லது முஸ்லீம் லீக் இன்னும் பிற மதவாத அமைப்புகள் இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக அல்லது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு அவர்கள் போராடினார்கள் ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு வேண்டும் என்று சொன்னார்கள் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆங்கிலேயர்கள் இந்தியாவை இரண்டாக பிரித்து முஸ்லீம் லீக் கையிலே பாகிஸ்தானையும் காங்கிரஸ் கையிலே இந்தியாவையும் பல கம்யூனிஸ்டுகளை ஜெயிலையும் போட்டுவிட்டு விடைபெற்றார்கள் நம்முடைய அருமை தோழர் என் சங்கரையா உட்பட சோழர் சுர்ஜித் உட்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சு அன்று ஜெயிலில் சிறையில் இருந்தார்கள் இந்த மூன்று சக்திகளின் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழோடு முடிவு பெறவில்லை பாகிஸ்தான் தன்னை ஒரு மதச்சார்பற்ற நாடாக அறிவித்துக் கொள்ளவில்லை அது தன்னை ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் என்று அறிவித்துக் கொண்டது அதே போல இந்தியாவும் ஒரு இந்து ஸ்டேட் என்று அறிவிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே ஜனவரி முப்பதாம் தேதி மகாத்மா காந்தியை அது கொண்டது காந்தியை ஏன் சுட்டார்கள் இன்றைக்கு நாம் இடதுசாரிகள் இந்த மதத்தின் அடிப்படையிலான பாசிசத்தை முறியடிக்க வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு புதிய வரலாறு படைக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் அன்றைக்கு நம்முடைய தோழர்களை சுடுவதை விட காந்தியை சுடுவதில் கவனமாக இருந்தார்கள் ஏன் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருந்த பல்வேறு ரேஷனலிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிவாதிகளை சுட வேண்டும் என்று அன்றைக்கு அவர்கள் நினைக்கவில்லை ஆனால் காந்தியை சுட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஏன் இந்த வரலாற்றில் நமக்கு பாடம் இருக்கிறது காந்தி ராம பக்தர் தான் ராமராஜ்யம் வேண்டும் என்று சொன்னார் சொன்னவர் தான் சனாதனத்தின் மீதும் சாதி அமைப்பின் மீதும் வர்ணாசிரமத்தின் மீதும் கூட நம்பிக்கை உள்ளவர்தான் ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ்காரர்கள் பேசிய மொழியில் இவ்வேறு ஒரு இந்தியாவை பற்றி பேசினார் ஆகவேதான் மற்ற எவரையும் விட ஆபத்தானவராக காந்தியை அவர் நினைத்தார்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்தபோது பாகிஸ்தானுக்கு தர வேண்டும் இந்தியா என்று நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயை தர வேண்டும் என்று அவர் உண்ணாவிரதம் இருந்தார் அதற்காக சுட்டார் என்பதெல்லாம் சும்மா காந்தியை கொலை செய்வதற்கு ஏழு முறை முயற்சித்தார்கள் ஏழா கடைசி மூன்று முறை தான் கோட்ஸேவனுடைய தலைமையிலான குழு முயற்சித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்தே காந்தியை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சார்கள் அது ஏன் என்றால் இந்த இந்துத்துவ சக்திகளுடைய மொழியிலேயே அதற்கு எதிராக பேசியவர் காந்தி என்பதால் தான் நமக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு பகத்சிங்கை தூக்குக்கு அனுப்பியதில் காந்திக்கு ஒரு பங்குண்டு என்று என்பது உட்பட நமக்கு காந்தியின் மீது கடுமையான விமர்சனங்கள் உண்டு முதலாளித்துவ சுரண்டலுக்கு எதிராக அவர் பேசுவதில்லை சோசலிசத்திற்கு ஆதரவான கருத்து அவரிடம் இல்லை அவருடைய சோசியலிசம் வேறு முதலாளிகள் எல்லாம் தங்களை தர்மகர்த்தாக்களாக நினைத்துக்கொண்டு கொண்டு எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனைகளையும் வேண்டுகோளையும் வைப்பது தான் அவருடைய சோசியலிசமாக இருந்தது இது இதுபோன்ற விமர்சனங்கள் நமக்கு உண்டு ஆனாலும் கூட காந்தி காந்தி முன்வைத்த அரசியல் மதச்சார்பற்ற அரசியல் இன்றைக்கும் தேவைப்படுகிறது மத நம்பிக்கை உள்ள கடவுளை நம்புகின்ற பெருவாரியான மக்களை நாம் இந்துத்துவாவுக்கு எதிராக அணிதிரட்டாமல் நாம் இந்த போரில் வெல்ல முடியாது பாசிசம் எப்போதும் மிக மக்கள் செல்வாக்கோடு தான் ஆட்சியில் அமரும் இதுதான் வரலாறு அவர்கள் எப்படி மக்கள் செல்வாக்கை பெறுகிறார்கள் பொய்களையும் புனைவுகளையும் மக்கள் நம்பும் விதமாக ஆத்திரமூட்டும் வகையிலே பகை தூண்டும் வகையிலே நாம் வேறு அவர்கள் வேறு என்ற உணர்வை மக்கள் மத்தியில் விதைப்பதன் மூலமாக பெரும் மக்கள் செல்வாக்கோடு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் ஹிட்லரும் முசோலினியும் அப்படித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள் இந்த மக்கள் செல்வாக்கு அவர்களுக்கு மதத்தின் பெயரால் வருகின்றது மத உணர்வுகளை தூண்டுவதன் மூலமாக தமிழகத்திலே நாம் கண் கண்முன்னால் பார்க்கின்றோம் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பெல்லாம் இவ்வளவு பக்தி கிடையாது இவ்வளவு பக்தி சார்ந்த நடவடிக்கைகள் கிடையாது பிரதோஷம் சொல்கிறான் பிரதோஷங்கிற வார்த்தையே நான்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது ஆனால் இந்த பத்து இருபது வருஷத்துக்குள்ளே சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் பிரதோஷங்களும் குத்துவிளக்கு பூஜைகளும் பரவலாக ஆகியிருக்கிறது இது ஆங்கிலத்தில் சிட்டி என்று சொல்கிறார்கள் மத சார்ந்த உணர்வு மத சார்ந்த நடவடிக்கைகள் மிக அதிகமாக போகுது இது வந்து ஒரு 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 வீட்டில் கேஸை திரும்பி விடுற மாதிரி அப்படியே இந்த சிட்டி உணர்வு என்பது மறைவு கொண்டே இருக்கிறது அது யார் பற்ற வச்சா அது பற்றிக்கும் அது நமக்கு சாதகமான கேஸ் அது ஆகவே அமைதியான காலங்களில் அமைதியான காலம் அதாவது இந்த வகுப்புவாதம் என்பது இரண்டு விதமான முனைகளை கொண்டது ஒன்று கலவரத்தை தூண்டு தூண்டுவது மக்கள் மத்தியில் பகையை உருவாக்குவது சிறுபான்மையினரை தாக்குவது இதன் மூலமாக பெரும்பான்மையை நாமெல்லாம் ஒன்று அவர்கள் வேறு என்ற உணர்வை உருவாக்குவது என்று தகராறுகள் கலவரங்கள் வன்முறை என்று ஒரு முகம் வகுப்பு உண்டு அது பாசிசத்தினுடைய அடிப்படை இன்னொரு முகம் அது இதுதான் சரியானது நாம் வேறு அவர்கள் வேறு என்ற கருத்தியலை மக்கள் மத்தியில் பரப்புவது வகுப்புவாத வன்முறைகளை விட வகுப்புவாத கருத்தியில்தான் மிகவும் ஆபத்தானது இது சமாதான காலங்களில் மிக வேகமாக மக்கள் மத்தியில் பரவக்கூடியது இந்த கருத்திகளுக்கு எதிரான போரை நாம் வலுவாக நடத்த வேண்டியிருக்கிறது நிறைய மதச்சார்பற்ற கட்சிகள் இருக்கின்றன மதச்சார்பற்ற இயக்கங்கள் இருக்கின்றன அவர்கள் எல்லாரும் ஒரு விதமாக இந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இந்த வளரும் பாசிசத்துக்கு எதிராக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுடைய போராட்டங்களுக்கும் கம்யூனிஸ்டினுடைய போராட்டங்களுக்கும் அடிப்படையான வேறுபாடு உண்டு நாம் இவற்றை இவர்களையெல்லாம் மதச்சார்பற்ற கட்சிகள் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னர் குறிப்பிட்டு வந்தது ஆனால் இப்போது நாம் அவர்களை எப்படி குறிப்பிடுகின்றோம் சந்தர்ப்பவாத மதச்சார்பற்ற கட்சிகள் என்று நாம் இப்போது சொல்கிறோம் எப்போ வந்து மதச்சார்பற்ற கட்சியாக இருக்கிறது எப்போ அங்கிட்டு போவாங்கன்னு தெரியாது நமக்கு இன்னொரு புறம் பகுத்தறிவை மட்டும் பேசுகின்ற இயக்கங்கள் இருக்கின்றன அவர்கள் கடவுள் இல்லை என்பதை மிக வலுவாக கொண்டு செல்கிறார்கள் நாம் அப்படி செய்வதில்லை லெனின் சோவியத் யூனியனிலே ஆட்சி அமைத்த பொழுது மிக தெளிவாக சொன்னார் நாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆனால் ஆகிய நாங்கள் உருவாக்குகின்ற இந்த சோவியத் அரசு ஒரு நாத்திக அரசு அல்ல இது ஒரு மதச்சார்பற்ற அரசு மதச்சார்பற்ற அரசு என்று சொன்னால் எல்லா மதங்களையும் தாஜா செய்கின்ற அரசு அல்ல காலையில் ஆறு மணிக்கு ஆல் இண்டியா ரேடியோவிலையோ அல்லது தூர்தர்ஷன்லேயோ அரசு தொலைக்காட்சிகள்லையோ வானொலியிலேயோ எல்லா மத பாடல்களையும் சமமாக போடுவதல்ல மதச்சார்பற்ற அரசு அரசியலில் அரசு எந்திரத்தில் மதத்தை புகுத்தாமல் விலக்கி வைப்பது தான் மதச்சார்பற்ற அரசு அதுதான் கேரளத்திலே தொடர் பினராயி விஜயன் தலைமையில் இருக்கக்கூடிய இடதுசாரி அரசு செய்து கொண்டிருக்கிறது கேரளத்தில் இருப்பது நாத்திக அரசு அல்ல அது மதச்சார்பற்ற அரசு ஐம்பது லட்சம் பேரை அணி திருட்டக்கூடிய பெண்களை அணிதிரட்டக்கூடிய சக்தி உள்ள ஒரு இயக்கம் சில லட்சம் பேர்களை சபரிமலை கோயில் அனுப்பிச் செல்ல முடியாதா என்ன அது இடதுசாரி அரசின் நோக்கம் அல்ல பக்தர்கள் பெண் பக்தர்கள் எந்த வயதைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அது செல்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் உரிமையை வழங்கியிருக்கின்றது அந்த உரிமையை நிலைநாட்டுவது அரசின் கடமை என்று உச்சநீதிமன்றமும் சொல்லும் பொழுது அரசியலமைப்பு சட்டமும் சொல்லும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கான போரைத்தான் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு மதச்சார்பற்ற என்ற 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 சொல்லுக்கான பொருளை நாம் விரிந்த அளவில் விரிந்த தளத்தில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்கு யாரிடமிருந்து வேண்டுமானாலும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளலாம் மகாத்மா காந்தி முன்வைத்த இந்து மதம் என்பது உண்மையில் இவர்கள் சொல்லுகின்ற இந்து மதம் அல்ல அந்த பெரியாருக்கும் மகாத்மா காந்திக்கும் நடந்த உரையாடல் புத்தகங்களாக வந்திருக்கிறது பெரியாரை காந்தி நீங்களும் வாங்க இந்து மதத்தில் சேர்ந்து நம்ம வேலை செய்வோம் இந்து மதம் என்பது மற்ற மதங்களை போன்றது அல்ல அதற்கு ஒரு தலைமையோ அல்லது புனித நூலோ கிடையாது இது எல்லாம் கலந்த கலவை ஆங்கிலேயர்கள் தான் இந்து என்ற சொல்லை அரசியல் அகராதிகளை முதன் முதலாக கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோராம் ஆண்டு முதன் முதலாக சென்சஸ் எடுக்கப்பட்ட பொழுதுதான் சைவர்கள் வைஷ்ணவர்கள் வைத்தியர்கள் என்று தனித்தனியாக இருந்த மதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த இந்த எந்த மதத்தையும் சேராமல் காளியாத்தா மாரியாத்தாவை கும்பிட்டு கொண்டு கும்பிட்டு கொண்டிருந்த உழைப்பாளி மக்களான கிராமப்புற நகர்ப்புற உழைப்பாளி மக்கள் கொண்டிருந்த சிறு தெய்வ வழிபாடு என்று பெருந்தெய்வக்காரர்களால் பழிக்கப்பட்ட நாட்டார் தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்கள் எல்லாரையும் சேர்த்து இந்து என்று அவர்கள் எழுதி வைத்து போனார்கள் அதற்கு பிறகுதான் நாமளால் இந்துக்களாக ஆனது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாள் இந்து என்று யாரும் கிடையாது அது இந்துவும் கிடையாது கடவுளும் கிடையாது இந்த ரெண்டும் இல்லாமல் போச்சுன்னா பிஜேபி க்ளோஸ் தானே கடவுளும் கிடையாது இந்து மதம் ஒன்றும் கிடையாதுங்கிறது அதான் உண்மை அப்புறம் ஏன் பிஜேபி விளாடுறான் அது இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியாதே மக்கள் தங்களை இந்துக்கள் என்று தான் ஆழமாக நம்புகிறார்கள் இந்துக்களை புண்படுத்தலாமா இப்போ க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக முகநூலில் சமூக வலைத்தளங்களில் பூரா தான் நந்தினி ஒரு இந்து பெண் என்று ஒரு ஓவியர் படம் வரைந்து வைத்திருக்கிறார் நந்தினியுடைய பிற திருசூலம் குத்தி நிற்பதைப் போல ஒரு ஓவியம் வரைந்திருக்கிறார் ஏன் இது சிலுவை குத்தி நிற்பதை போல ஏன் படம் வரைஞ்சக்கூடாதா என்று கேட்டு பேஸ்புக்கில் காட்டமாக எழுதுகிறாங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் கிடையாது எங்களுடைய இந்து உணர்வை புண்படுத்துகிறீர்கள் என்று எழுதுகிறார்கள் வரலாறு என்ன சொல்கிறது நந்தினி ஒரு இந்து பெண் ஒரு தலித் பெண் அவளை அந்த ஊரை சேர்ந்த இந்து முன்னணியினுடைய செயலாளர் பாலியல் வன்முறை செய்து ஏமாற்றி கற்பமாக்கி அதற்கு பிறகு அவளை அழைத்து சென்று விளையாடால் பிறப்புறுப்பை கீறி குழந்தையை வெளியே எடுத்து அவளை கொலை செய்தான் அதற்கு உற்ற துணியாக இருந்தவன் இந்து மாவட்ட செயலாளர் ஆகவே திருச்சூரத்தை இந்து மண்ணனுடைய சிம்பிளாக ஒரு ஓவியன் ஏன் வரையக்கூடாது இது நடந்த சம்பவம் உண்மை வரலாறு ஆகவே இன்றைக்கு நடந்ததை வரலாற்றை உண்மையை பேசக்கூடாது என்று பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலேயே மக்களை அமிழ்த்தி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த இந்துத்துவ பாசிச சக்திகள் பொய்யை அடிப்படையாக கொண்டு மக்களை புளவுபடுத்துகிறார்கள் நாம் தமிழகத்திலே வரட்டு நாத்தியம் பேசிக்கொண்டு கடவுள் நம்பிக்கையாளர்களை ஒரு விபூதி பூசினவனை ஒரு ஒரு நாமம் போட்டவனை எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் நினச்சி அவன்கிட்ட எதிரியாக ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒரு நிலைப்பாடு கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் பெருவாரியான மக்கள் நம்மோடு அணி சேர்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இவர்கள்தான் பெருவாரியாக இன்றைக்கு இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவளிப்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த இடத்தில் தான் லெனின் முன்வைத்த ஒரு மதச்சார்பற்ற அரசு சோவியத் அரசு நாத்திக அரசு அல்ல என்று முன்வைத்த அந்த முழக்கத்தோடு இவர்கள் வைக்கின்ற ஒவ்வொரு பொய்யையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகின்ற எதிர்வணி சக்திகளாக நாம் இல்லாமல் நாம் நம்முடைய கிராமப்புறங்களிலேயும் நம்முடைய கட்சி இருக்கின்ற எல்லா இடங்களிலேயும் அவனை பதில் சொல்ல வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ள வேண்டும் எப்படி இந்த நீட் தேர்விலே அனிதாவினுடைய தற்கொலைக்கு பிறகு இந்திய மாணவர் சங்க தோழர்கள் அவர்களை பதில் சொல்லும் இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்களோ அதே போல நாம் அவர்களை பதில் சொல்லும் இடத்தில் வைக்க வேண்டும் அவர்கள் முன்னெடுப்பார்கள் நாம் எதிர்வினையாற்றுவோம் என்ற நிலத்தில் இருந்து முன்னேறி தாக்குகின்ற ஒரு யுக்தியை கம்யூனிஸ்டுகள் கைக்கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த எல்லாம் வாசிப்பதும் வரலாற்றில் இருந்து அவர் யாராக காந்தியாக இருந்தாலும் இன்றைக்கு நம்மோடு நிற்கின்ற சுவாமி அக்னேஷ் போன்றவர்களாக இருந்தாலும் குன்றக்குடி அடிகளாக நம்மோடு எவ்வளவோ நெருக்கமாக இருந்தார் ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு எல்லைக்கு மேல் அழைத்து வர முடியவில்லை இதெல்லாம் இருக்கிறது சாமியார்களுக்குள்ளேயே ஜனநாயகத்தை விரும்புகின்ற சாமியார்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது இவையெல்லாம் அபாயங்கள் இவைகளை நாம் உள்ளூர் அளவிலே கணக்கில் எடுத்துக்கொண்டு மதச்சார்பற்ற நடவடிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும் அவர்களுடைய கோடு பெருசாக போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை விட பெரிய கோட்டை நாம் மதச்சார்பற்ற நடவடிக்கைகளை என்ற கோட்டை மிகப்பெரியதாக வரைய வேண்டும் அது வேலிமுல்லை வெட்டு வெட்டலாம் வேலிமுல்லை வெட்டுவது மதச்சார்பற்ற நடவடிக்கை தான் சாக்கடையை சுத்தம் செய்து மதச்சார்பற்ற நடவடிக்கை தான் ஆஸ்பத்திரியை சுத்தம் செய்தது மதச்சார்பற்ற நடவடிக்கைகள் தான் வீட்டில் ஆம்பளைகள் சட்டிபானை கழுவி சோறுபுங்குறதும் மதச்சார்பற்ற நடவடிக்கை தான் எல்லா நடவடிக்கைகளும் மதச்சார்பற்ற நடவடிக்கைகள் என்ற உணர்வோடு ஒரு முன்னுதாரமான வாழ்க்கையை கம்யூனிஸ்டுகள் வாழும்போது தான் மற்றவர்கள் நம்மை பின்தொடருவார்கள் இதுபோல் நாம் எப் எல்லோருமே சிறிய அளவிலே யோசிப்பதே இல்லை நாம் யோசிப்பதெல்லாம் மோடியை வீழ்த்துவது நாட்டிலே மிக பெரும் புரட்சியை கொண்டு வருவது அதுதான் நம்முடைய இறுதி லட்சியம்தான் ஆனால் எந்நேரம் அதையே பேசிக்கிட்டு இருந்தால் உள்ளூரிலே லோக்கல் லெவலில் வீட்டில் பெருசனலாக தனிப்பட்ட முறையிலேயும் கிளைகளிலேயும் கிராமப்புறங்களிலேயும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளைத்தான் மிக அதிகமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது அஃபென்சிவ் என்று சொல்லக்கூடிய முன்னேறி தாக்குகின்ற செயல் திட்டங்களை உருவாக்குவதுதான் கம்யூனிஸ்டுகள் பாசிசத்துக்கு எதிராக தங்கள் உடல் பொறி ஆவி அத்தனையும் தருவார்கள் என்பது உலகத்துக்கு தெரியும் ஆனால் வெட்டியாக சாக முடியாது உருப்படியான அவர்களை கூறாக தாக்குகின்ற யுக்திகளோடு நாம் களத்தில் இறங்கி பாசிசத்தை வீழ்த்துவோம் நன்றி வணக்கம்